Hi friends, welcome to PGTRB Max channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல PGTRB சைக்காலஜி டெஸ்ட் 5 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ரொம்ப தீவிரமா எக்ஸாம்க்கு प्रिபெயர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா எக்ஸாம்க்கு இன்னும் 1 मंथ தான் இருக்கு. எல்லாரும் நல்லா प्रिபெயர் பண்ணுங்க. அதே நேரத்துல உங்களோட ஹெல்த் கண்டிஷனையும் நல்லா பாத்துக்கோங்க. ఫిజికலாவும் మెంటலாவும் சரி. ఫిజికల్ ఫిట్నెస్ம் நல்லா இருக்கணும், మెంటల్ ఫిట్నెస్ம் நல்லா இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி உங்க ஹெல்த்த நல்லா பாத்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா இருக்கும்போது தான் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுவும் முக்கியமாக மென்டல் ஃபிட்னஸ். இதுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக மெடிடேஷன் பண்ணுங்கள், நல்லா ஹெல்த்தியான டயட் சாப்பிடுங்க, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, கொஞ்சம் மார்னிங் எழுந்த உடனே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா பேசுங்க, இந்த பசில்ஸ் விளையாடலாம். இதெல்லாம் வந்து உங்களோட கவனத்தை அதிகமாக்கக்கூடியது. இப்போ பசில்ஸ் விளையாடும் போதெல்லாம் ஒரு மைண்டுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. அதெல்லாம் இதெல்லாம் பண்ணுங்கள். அதாவது மென்டலி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். முக்கியமாக நல்லா தூங்குங்க. தூங்குறதா தூங்குற டைம்லாம் நல்லா தூங்குங்க. படிக்கணுமேனு சொல்லிட்டு தூக்கத்தை ஸ்கிப் பண்ணாதீங்க. முக்கியமாக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆகணும், இந்த படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்காதீங்க. அப்படியே மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு படிங்க. படித்து முடிச்சணும் நம்ம எல்லாத்தையும். நம்ம எக்ஸாம் நல்லா எழுதிடணும், அதை மட்டும் எய்ம் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மனசில் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து அதுவே ஒரு இதுவாகிடும். எப்படி சொல்கிறது, பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணணும்னு அதுவே ஒரு நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மளை படிக்க விடாது. அதனால் அந்த இதை விட்டுட்டு நல்லா இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடணும், அதை நல்லா ப்ரெசென்ட் பண்ணிடணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கல்வி உளவியல் பயின்ற ஆசிரியர். ஆப்ஷன் ஏ, சரியான கற்பித்தல் முறைகளை அமைக்கிறார். ஆப்ஷன் பி, கற்பித்தல் குறிக்கோளை அமைக்கின்றார். ஆப்ஷன் சி, மாணவரின் பண்புகளை அறிகிறார். ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். கல்வி உளவியல் பயின்ற ஆசிரியர் என்னெல்லாம் செய்கிறாரு? சரியான கற்பித்தல் முறைகளை அமைக்கிறாரு, கற்பித்தல் குறிக்கோளையும் அமைக்கிறாரு, மாணவரோட பண்புகளையும் அறிகிறார். இது எல்லாமே தான். அப்போ ஆன்சர் வந்து ஆன்சர் டி, இவை அனைத்தும். செகண்ட் க்வெஸ்சன், ஒருவர் தன்னுடைய மனநிலையை தானே உள்நோக்கி அறிந்து கூறும் முறையானது. தன்னோட மனநிலையை ஆராய்ச்சி பண்ணி தானே சொல்கிற முறை வந்து உற்றுநோக்கி அறிதல், அகநோக்கி அறிதல், தனியால் ஆய்வு, மரபியல் முறை. இப்போ உற்றுநோக்கி அறிதல் உங்களுக்கு தெரியும், ஆசிரியர் வந்து மாணவரோட நடத்தையை நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது. தனியால் ஆய்வு, ஒரு தனிப்பட்ட மாணவரோட பிரச்சனைகளை மட்டும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறது. சரி, அப்போது தனக்கு தானே உள்நோக்கி அறிந்து கொள்ளும் முறைன்றது வந்து ஆப்ஷன் பி, அகநோக்கி அறிதல். தேர்ட் க்வெஸ்சன், தனிப்பட்ட மாணவரின் அச்சம், கவலை, வருத்தம் போன்ற இணக்கமற்ற நடத்தைகளை எம்முறையானது அறிய உதவுகிறது. ஒரு தனிப்பட்ட மாணவனோட அச்சம், கவலை, வருத்தம் இந்த மாதிரி இணக்கமற்ற நடத்தைகளை வந்து அறிய உதவுறதுக்கு எந்த முறை உதவுதுன்னா, ஆப்ஷன் ஏ பரிசோதனை முறை, ஆப்ஷன் பி நேர்முகம், ஆப்ஷன் சி தனியால் வகை முறை, ஆப்ஷன் டி அகநோக்கி அறிதல். இப்போ தனிப்பட்ட மாணவர்ன்றதால இதுக்கு எந்த முறை உதவுதுன்னா தனியால் வகை முறை. இந்த முறையில் தான் ஒரு தனிப்பட்ட மாணவரை பற்றி ஆராய்ந்து அந்த மாணவரை பற்றின எல்லா விவரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆப்ஷன் சி, தனியால் வகை முறை. ஃபோர்த் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் எது கல்வி உளவியலில் இடம்பெறாது? கீழ்கண்டவற்றில் எது கல்வி உளவியலில் இடம்பெறாது பாருங்கள். ஆப்ஷன் ஏ, உடல் பெருக்கமும் வளர்ச்சியும். ஆப்ஷன் பி, குழு சார்ந்த நடத்தை. ஆப்ஷன் சி, கற்றல். ஆப்ஷன் டி, மனப்பிறழ்வுகள். இப்போ கல்வி உளவியலில் இடம்பெறாதது எதுனா ஆப்ஷன் டி, மனப்பிறழ்வுகள். மீதி மூணுமே கல்வி உளவியலில் இடம்பெறுது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். சரி, இப்போ நீங்கள் வந்து யோசிக்கலாம், இந்த க்வெஸ்சனை வந்து அப்படியே எக்ஸாமுக்கு வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படியே வரும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு ஒரு க்வெஸ்சனை படிக்கும்போது அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கு ரிலேட்டடாக வேறு ஏதாவது கேட்டாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ண முடியும். ஆக மொத்தம் எந்த க்வெஸ்சனாக இருந்தாலும் என்ன கான்செப்ட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். டைரெக்டாக இதே க்வெஸ்சன் வரலனாலும் இதுக்கு ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் வரலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரி, ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்கள். ஒருவரின் நடத்தையை வடிவமைப்பது அவர் இருக்கும் சூழ்நிலைகளை என கூறுவது அமைப்பியல் கோட்பாடா, உளப்பகுப்பாய்வா, நடத்தையியல் கோட்பாடா, முழுமை தோற்ற கோட்பாடா? ஒருவரோட நடத்தையை வடிவமைக்கிறது சூழ்நிலை தான் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன கோட்பாடுனா நடத்தையியல் கோட்பாடு.
சமூக அளவியல் உத்தியை பயன்படுத்தி ஒரு ஆசிரியர் அறிய விழைவது. சமூக அளவியல் இந்த உத்தியை பயன்படுத்தி ஒரு ஆசிரியர் அறிய விழைவது என்னென்ன பாருங்க. ஆப்ஷன் ஏ, வகுப்பில் அதிகம் விரும்பப்படும் மாணவர்களின் விபரம். ஆப்ஷன் பி, வகுப்பறையில் மாணவர்களுக்குள் நிலவும் நட்பு முறை. ஆப்ஷன் சி, வகுப்பில் உள்ள மாணவர்களுக்குள் நிலவும் சிறு குழுக்கள் பற்றிய விபரம். ஆப்ஷன் டி, மேலே உள்ள அனைத்தும். சமூக அளவில் உத்தியை பயன்படுத்தி ஒரு ஆசிரியர் அறிய விழைவது இது எல்லாமே தான். ஆன்சர் ஆப்ஷன் டி, மேலே உள்ள அனைத்தும். வகுப்பில் இருக்கிற வகுப்பில் அதிகம் விரும்பப்படுற மாணவர்களோட விவரத்தை தெரிஞ்சுக்கணும், மாணவர்களுக்குள் நிலவும் நட்பு முறையும் தெரிஞ்சுக்கணும், மாணவர்களுக்குள் நிலவும் சிறு குழுக்கள் பற்றிய விபரத்தையும் ஆசிரியர் தெரிஞ்சுக்கணும். செவன்த் க்வெஸ்சன் பாருங்க. தனி ஒருவர் தனது வாழ்வில் எதிர்கொள்ளும் சொந்த பிரச்சனைகளை சமாளிக்க உதவுவது. ஆப்ஷன் ஏ, வளர்ச்சி சார் உளவியல். ஆப்ஷன் பி, அறிவுரை பகர்தல் உளவியல். ஆப்ஷன் சி, கல்வி உளவியல். ஆப்ஷன் டி, நிறுவன உளவியல். தனியொருவர் தனது வாழ்வில் எதிர்கொள்ளும் சொந்த பிரச்சனைகளை சமாளிக்க உதவுவது. ஆப்ஷன் பி, அறிவுரை பகர்தல் உளவியல். எய்த் க்வெஸ்சன் பாருங்க. தனியால் வகை ஆய்வில். ஆப்ஷன் ஏ, உற்றுநோக்கல் நேர்காணல் உத்திகளை பயன்படுத்தி மாணவரின் வகைத்தன்மை பற்றிய விவரம் சேகரித்தல். ஆப்ஷன் பி, பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் பற்றி திரட்டுதல். ஆப்ஷன் சி, குறிப்பிட்ட கால அளவு ஆராய்தல். ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். தனியால் வகை ஆய்வில் இது எல்லாமே நம்ம செய்வோம். ஒரு மாணவனை உற்றுநோக்கி அப்புறம் அவனை இன்டர்வியூ பண்ணி மாணவன் வந்து என்ன டைப்புன்னு என்ன வகைத்தன்மையில் இருக்கான்ற விவரத்தை சேகரிச்சுக்கணும். அப்புறம் மாணவனோட பெற்றோர்கள் நண்பர்கள் அந்த வட்டாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட கால அளவு ஆராயணும். அப்போ ஆன்சர் வந்து இவை அனைத்தும். நைன்த் க்வெஸ்சன் பாருங்க. புறச்சூழலில் உள்ள சில குறிப்பிட்ட புறத்தூண்டல்களை மட்டும் ஊன்று கவனித்தல். புறச்சூழலில் ஒரு சில குறிப்பிட்ட புறத்தூண்டல்களை மட்டும் ஊன்று கவனிக்கிறது. கவனம், தேவை, ஆர்வம், ஆயத்தம். புறச்சூழலில் ஒரு குறிப்பிட்ட புறத்தூண்டலை மட்டும் ஊன்று கவனிக்கிறதுன்றது எப்போ கவனிக்கலாம்னா கவனம் இருந்தால் தான் கவனிக்க முடியும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கவனம். டென்த் க்வெஸ்சன். சம வயதுள்ள உறவில்லாத குழந்தைகளை ஒரே சூழலில் வளர்த்த போது அவர்களது அறிவாண்மை ஈவுகளின் உறவு. சம வயதுள்ள குழந்தைங்க அவங்களுக்குள்ள எந்த உறவும் கிடையாது. அவங்கள ஒரே சூழ்நிலையில் வளர்க்கும் போது அவங்களோட அறிவாண்மை ஈவுகளோட உறவு எப்படி இருக்குன்னா 0.10, 0.25, 0.87, 0.75. இதுக்கு ஆன்சர் வந்து 0.25. சம வயதுள்ள உறவில்லாத குழந்தைகளை ஒரே சூழலில் வளர்த்தா அவங்களோட அறிவாண்மை ஈவு வந்து 0.25. லெவன்த் க்வெஸ்சன். அநேகமாக யாராலும் விரும்பப்படாத நிலையில் ஒதுங்கி நிற்கும் மாணவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? இப்போது ஒரு பையன் யாராலையும் விரும்பப்படாத நிலைமையில் கிளாஸில் தனித்து இருக்கான்னா அவனை எப்படி நம்ம சொல்லணும்னா ஒற்றையர், ஒதுக்கப்பட்டவர், இரட்டையர், நட்சத்திரம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஒற்றையர். பரிசோதனை முறையில் சார்ந்து இயங்கும் மாறியில் ஏற்படும் மாற்றங்களை ஆராய்ச்சியாளர் அளந்தறிய முடியாது. கூட்டவோ குறைக்கவோ முடியாது. கூட்டவோ குறைக்கவோ முடியும், அளந்தறிய முடியும். பரிசோதனை முறை பற்றி ஏற்கனவே சொல்கிறோம். உளவியல் முறையில் மாணவர்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சிறந்த முறை பரிசோதனை முறை தான். இப்போ இதில் ஆராய்ச்சியாளர் வந்து சார்ந்து இயங்கும் மாறியில் ஏற்படும் மாற்றங்களை வந்து அளந்தறிய முடியும். ஆன்சர் ஆப்ஷன் டி, அளந்தறிய முடியும். தேர்டீன்த் க்வெஸ்சன். ஒரு சூழலில் வளர்க்கப்பட்ட ஒரு இரு இரட்டையர்களின் அறிவாண்மை ஈவுகளின் இணையுறவு கெழு. இப்போ முன்னாடி ஒரே சூழலில் வளர்க்கப்பட்ட உறவில்லாத சம வயதுள்ள குழந்தைகளோட அறிவாண்மை ஈவுகளோட கெழு பார்த்தோம், 0.25. இப்போது ஒரு இரட்டையர்களோட அறிவாண்மை ஈவுகளோட கெழு ஒரே சூழ்நிலையில் வளர்த்தா எப்படி இருக்கும்னா ஆன்சர் 0.87. ஆன்சர் வந்து 0.87. 14th question. ஒரு பொருளை அல்லது கருத்தை மனதிற்குள் காட்சிகளாக பார்ப்பது. சிந்தனை வகை, கற்பனை, சிந்தனையின் வளர்ச்சி, மனபிம்பம். ஒரு பொருளை அல்லது கருத்தை வந்து நம்ம மனசுக்குள்ள காட்சியாக பார்க்கறதுன்றது கற்பனை. ஆப்ஷன் பி, கற்பனை. 15th question பாருங்க. பல்வேறு வகையான பொருட்களுக்கு இடையே உள்ள நுண்மையான தொடர்புகளை கண்டறியும் சிந்தனை. பல பொருள்களுக்கு இடையில தொடர்பாக கண்டறியக்கூடிய சிந்தனை வந்து கற்பனை. விதிகளும் சிந்தனைகளும், பகுத்தறிவு, புதிய விளக்கம். இப்போ பொருட்களுக்கு இடையுள்ள தொடர்புகளை கண்டறியக்கூடிய சிந்தனை வந்து கற்பனை கிடையாது. விதிகளையும் சிந்தனைகளையும் பயன்படுத்தி அப்படியே கண்டுபிடிக்க முடியாது.
அப்போ அதுக்கு நமக்கு தேவையானது என்னன்னா பகுத்தறிவு. பகுத்து அறியக்கூடிய தன்மை இருந்தால் தான் பல்வேறு பொருட்களுக்கு இடையே இருக்கிற தொடர்பை கண்டறிய முடியும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எக்ஸாமுக்கு 1 மந்த் தான் இருக்குது, நல்லா ப்ரிப்பேர்.